ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மகனித்து சிறியெல்லாம் நல்லா நடந்துச்சு ஷார்ட்டா ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் சாரதாமா வந்து வீட்டில் தண்ணி வந்துடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டு சொல்கிறாங்க அப்போட ஒரு வழியாக பிரச்சனை முடிஞ்சிருச்சா என்ன தான் இங்கே நம்ம இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி ஃப்ரீயாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டின்னு சொல்கிறாங்க தாத்தாவும் பாட்டி வந்து என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை வீட்டுக்கு கிளம்புறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அப்படியா நீங்கள் இருந்த வரைக்கும் இங்கே நல்லா இருந்துச்சு சரி அப்படி கிளம்புறதா தான் சாயந்தரம் கிளம்புங்க விஜய் வந்தவனே சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க சாரதாமாவும் சரி எத்தனை சாயந்தரமே கிளம்பலாம் சொல்றாங்க அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா காவேரியும் விஜயும் வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க விஜய் வந்து பழைய ஞாபகம் வந்து கொஞ்சம் அப்படியே அப்செட் ஆகிறாரு அவருக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் மனசில் ஓடுது கார் ஓட்டும்போது தடுமாறுறாரு காவேரி இருந்துட்டு வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வண்டியை நிறுத்திடுறாரு என்ன பாஸ் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஏன் என் கிட்டே சொல்ல இவ்வளோ யோசிக்கிறீங்க சரி எதுவாக வேணால் இருக்கட்டும் வாங்க பக்கத்தில் ஒரு கோயில் இருக்காங்க போயிட்டு போகலாம் இல்லைன்னா நான் கார் ஓட்டவா அப்படின்னு கேட்குறாங்க விஜய் வந்துட்டு இல்லை பரவாயில்ல நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துடுறாரு இந்த சீனை பார்த்த உடனே விஜய் வந்து வெண்ணிலாவை பார்த்தா என்ன ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ் பண்ண முடியல ஏன்னா அவங்க ஞாபகமே அவரை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணதுன்னா அவரை அவங்கள நேரில் பார்த்தா விஜய் வந்து எப்படி தடுமாறுவார் அப்படின்னு நமக்கு தெரியல அடுத்த சீனில் வந்து ஆஃபீஸில் வந்து காவேரி வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அந்த புது ப்ராஜெக்டில் வந்து வீட்டெலாம் சேல் பண்ணுறீங்களா என்ன ப்ரைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மேடம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை சாருக்கிட்ட நான் கேட்கல அவரும் சொல்லலை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க உன்னே ஹால் கொடி அப்படின்னு காவேரி வந்து ஆகிடுது என்ன மேடம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு காசா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கேட்குறாங்க ஆமா ஆமா நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அம்மா இவ்வளோ காசா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அஜய் பின்னாடி இருந்துட்டு நக்கலா அம்மா பெரிய பட்ஜெட்டு நம்ம ரேஞ்சுக்கு இதெல்லாம் அதிகம் தெரியுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நக்கலா பேசுறாரு பைப்பில் தண்ணி வரலன்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கீங்க உங்கள் ரேஞ்சுக்கு வந்து இந்த காசெல்லாம் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கே புரிஞ்சால் சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நக்கெல்லாம் பேசுகிறாரு இதை வந்து தூரமாக இருந்துட்டு விஜய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அடுத்த செகண்ட் வந்து அஜய்க்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு வந்திருக்க போலவே என் கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு நான் தான் ஒன்று ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொன்னாலே ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்குறாரு இல்லைண்ணா வீட்டில் இருந்தால் ராகினி ஒரே டார்ச்சர் பண்ணுறா அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக நடந்துக்கணும்ல இப்போ இவ்வளோ காவேரி கிட்ட பேசும்போது இந்த நினப்பு இல்லையே ரொம்ப திமுறாக பேசினா அவகிட்ட அப்படி பேச உனக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு வி விஜய் கோமாவரமோ அஜய் அப்படியே பயப்படுறாரு அடுத்த சீனில் வந்து காவேரி வீட்டில் வந்து நர்மதா இருக்காங்க ராகினி வந்து நெயில் பாலிஷ்லாம் வச்சுட்டு போகிறாங்க அதை எடுத்து நல்லா இருக்குன்னு பார்த்துட்ருக்காங்க அதை பார்த்துட்டு ராகினி வந்து என் நெயில் பாலிஷ்லாம் என்ன திருட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவை அடிச்சிடுறாங்க சாரதா வந்து ராகினி மேலே கோவப்படுறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க వీడియోలో మీట్ పన్న బాయ్!